வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 999 ரூபீஸ்க்காக நியர்லி 1000 ரூபீஸ் காஸ்ட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய அசசரிஸ் எல்லாமே எங்கிட்ட அப்படியே இருக்குது. நீங்கள் ஜிபே என்னை பேசிகிட்டு இதே நம்பருக்கு, ஜிபே என்னுடைய நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு கொரியரில் வந்துடும். சிம்பிளாக ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினுடைய கனவு அல்லது ஒரு எலக்ட்ரானிக்கில் வரக்கூடிய பிகினர்ஸ் நியூ கமர்ஸுக்கு ஒரு லட்சியம் என்னென்னா ஒரு ஆம்பிளிஃபையர் நல்ல குவாலிட்டியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஈஸியாக அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸில் கூட ஒரு லேஅவுட், அதாவது ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருந்தேன், யார் வேணால் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ சர்க்கியூட்டில் பார்த்துருக்கலாம். இதில் பார்த்தா உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் எல்லாமே தெரியும். இதில் வரக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதனால தான் ஒரு SMS பவர் சப்ளை. இது வந்து ஒரு 12V to 5A. இது ஆக்சுவலாக லேப்டாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பண்ண முடியும். இதில் கான்ஸ்டன்ட் அவுட்புட் வரும், 230V கொடுக்கலாம். 90V ஏசி இருந்தாலும் சரி, 290V ஏசி வந்தாலும் சரி, அவுட்புட்டு கான்ஸ்டண்ட்டாக 12V 5A வரும். இந்த 5A தான் என்ன பண்ணியிருக்கோம், நேராக இந்த பவர் ஆம்பிளிஃபையர் இந்த போர்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது ஒரு MP3 மாடல், உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 3 ஸ்டீரியோ கண்ட்ரோல் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது BT பேஸ் டிபிள் போர்டு, ஒரு ரெகுலேட்டர் ஐசி, இவ்வளோ தான் சிம்பிள். அது இல்லாமல் ஒரு கேபினெட் வரும் உங்களுக்கு. ஓகே, வித் ரிமோட் கண்ட்ரோலோடு வந்துடும். நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். நான் ஒரு சிம்பிள் டெமோ ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம். இது ஆன் பண்ணும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சைனீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரும், என்ன மோடு அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? நான் வால்யூம் என்ன குறைச்சிட்றேன் பார்க்கலாம். வால்யூம் கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ வால்யூம் ரைஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் வால்யூம் வைக்கலை. இப்போ பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். எந்த விதமான ஹம் டிஸ்டார்ஷன் எதுவுமே இல்லை. இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்குது கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு, CA3110. ஓகே, கிளாஸ் டியில் எல்லா போர்டுமே நல்லாயிருக்கும். இதனுடைய ரிசல்ட்டு எல்லா டைப் ஆஃப் போர்டுமே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்ஸ் ஒன்று ஒரு 1 வீக்கில் வந்துடும். வந்த பிறகு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்ன போர்டு புதுசாக வந்திருக்கோ, 2.1, 5.1 எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் SMS ஆல்சோ அவைலபிள், 12V 24V எல்லாமே கிடைக்கும். டூயல் SMS வரும், வந்தோன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சம்மந்தமாக வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? கிறிஸ்டல் கிளியராக அவுட்புட் இருக்கும். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், பக்காவாக இருக்குது. ஓகேவா? 1 செகண்ட் ரிலீஸ் பண்ணுறேன். அப்புறம் பேஸ் டிபிள் போர்டு கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வால்யூம் குறைச்சிட்டேன், மறுபடி வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் பேஸு, தென் ட்ரிபிள், ஒரு ரூமில் கேட்குறதுக்கு, ஒரு 10x10 ரூமில் கேட்குறதுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். 8-inch ஸ்பீக்கர் எனி கம்பெனி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் நல்லாயிருக்கும். 8 ஓம்ஸ் ரொம்ப சேஃப்டி, ஃபெயிலியரே வராது, பட் அவுட்புட் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் அவுட்புட். நீங்கள் அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சர்க்கியூட் டயக்ராம் இதில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டைம் கொடுத்த சர்க்கியூட் டயக்ராம் தான் பாருங்கள். இதான் சர்க்கியூட் டயக்ராம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு பேலன்ஸ் கண்ட்ரோல் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் கண்ட்ரோல் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கண்ட்ரோல் மட்டும் இதில் குறைக்கலாம்.
ரெண்டு கண்டல் குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவுட்புட்டில் வருது இல்லையா, இந்த அவுட்புட் வருது. இப்போ உதாரணமாக ஒரு பிடி போர்டு வருது, இந்த இடத்துல பேஸ் டிபிள் போர்டு வருது. இந்த பேஸ் டிபிள் போர்டிலேருந்து வர்ற இடத்துல ஒரு கண்ட்ரோல், அவுட்புட்டில் வரக்கூடிய இடத்துல இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல், இதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் கிரவுண்ட் பண்ணிடணும். சென்டர் பாயிண்ட்டை கிரவுண்ட் பண்ணிடணும். கிரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த அவுட்புட் எடுத்து இன்னொரு கண்ட்ரோல் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல். இது லெஃப்ட் சேனல், இது வந்து ரைட் சேனல் அவுட்புட். இதுதான் பேலன்ஸ் கண்ட்ரோல், இது வந்து பேலன்ஸ் கண்ட்ரோல். இது டு பவர் ஆம்பிளிஃபையர், இது இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர். இது வந்து லெஃப்ட் சேனல் அவுட்புட், ரைட் சேனல் அவுட்புட் டு பவர் ஆம்பிளிஃபையர். அவ்வளோதான் சிம்பிளாக. பேலன்ஸ் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்கும், இதில் ரெண்டு அவுட்புட்டில் இந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட், இந்த இடத்துல கூட நீங்கள் டிசைன் பண்ண முடியும், இந்த இடத்துல கூட பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரி நடு சென்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து இது பண்ணிக்கலாம், கிரவுண்ட் பண்ணிக்கலாம், சாரி இதை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல போட்டுக்கணும், இந்த இடத்துல வராது, ஓகேவா. அப்போது மேலே அப் இந்த இடத்துல கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் இது ஃபுல்லாக இந்த இடத்துல வர சிக்னல் ஃபுல்லாக கிரவுண்ட் ஆயிரும். இதை கீழே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே கொண்டு வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக கிரவுண்ட் ஆயிரும். அப்போ ஏதாவது ஒரு சேனல் மட்டும் தூக்கலாக வெளியே வரும், தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். அந்த சேசிஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. சரி, இப்போது பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. FM mode. Play by USB drive. டேபிள் வைப்ரேட் ஆகுது, ஓகேவா. நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். ஸோ யார் தேவைப்படுறதோ அவங்க வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு குறையில் அனுப்பிச்சி வைக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, பைப் அண்ட் அண்ட் ஹோம் தட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ். என்ன கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலருந்தே நீங்கள் தொழிலை கற்றுக்க முடியும், ஓகேங்களா. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கிங்க, ஒரு தொழிலை கற்று வச்சுங்க, ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடியோ உடனுக்குடன் வரணும் அப்படின்னு கேட்டால், அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும், ஓகேங்களா. இதில் என்ன பண்ணியிருக்கோம், இது இந்த கிட்டு அப்படியே கிடைக்கும். இது பாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நாலு கண்ட்ரோல் இருக்கும். இது ஃப்ரண்ட் எண்ட் மாடல் இதில் இருக்கும். இதில் ஒரு மாடுல் MP3 மாடுல் இருக்குது. இதில் மூணு ஸ்டீரியோ கண்ட்ரோல், ஒரு மானோ கண்ட்ரோல், பவர் ஆன் சுவிட்ச் வரும், ஒரு மெயின்ஸ் கார்டு, பின்னாடி ஒரு டிஎம்கே சாக்கெட், அவுட்புட் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கும். இதில் ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறொரு ஒரு கிளாஸ் டி போர்டில் வேறு என்ன மாடிஃபை பண்ணலாம், என்ன வித்தியாசமான இருக்குது. இப்போ ஒரு பிடி போர்டு போட்டிருக்கோம், அதில் வந்து ரெண்டு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணது பிடி போர்டு போட்டிருக்கோம், ஓகேவா. பட் இதிலேயே நாலு டிரான்சிஸ்டர், இதிலேயே ஐசி பேஸ்டு, இதெல்லாம் எப்படி இருக்கும், ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.